மணிப்பூரில் ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து தீப்பந்தம் ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் மீது காவல்துறையினர் தடியடி நடத்தியும் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியும் கலைத்தனர். இதனால் பதற்றம் ஏற்பட்டது. பாஜக ஆட்சி நடைபெறும் மணிப்பூர் மாநிலத்தில் கடந்த ஆண்டு குக்கி மற்றும் மெய்த்தி சமூகத்தினரிடையே வெடித்த மோதல் வன்முறையாக மாறியது. பல மாதங்களாக நீடித்து வரும் வன்முறையில் ஏராளமானோர் கொல்லப்பட்டதுடன் பல ஆயிரம் மக்கள் தங்களது வீடுகளிலிருந்து வெளியேறி முகாம்களில் தங்கியுள்ளனர். இந்த நிலையில் கடந்த சனிக்கிழமையன்று அம்மாநில முன்னாள் முதலமைச்சரின் வீட்டில் தீவிரவாதிகள் ராக்கெட் ஏவி தாக்குதல் நடத்தினர். இதில் முதியவர் ஒருவர் கொல்லப்பட்டார். இதனைத் தொடர்ந்து சூராச்சந்த்பூரில் நடைபெற்ற வன்முறையில் 6 பேர் கொல்லப்பட்டனர். இந்த நிலையில் மணிப்பூர் மாநிலத்தில் 18 மாதங்களாக நீடித்து வரும் வன்முறையை கட்டுப்படுத்த தவறிய ஒன்றிய மாநில பாஜக அரசுகளை கண்டித்து இம்பால் நகரில் நேற்று இரவு ஆயிரக்கணக்கான பெண்கள் தீப்பந்தம் ஏந்தி பேரணியாக சென்றனர். அப்போது ஒன்றிய அரசுக்கு எதிரான முழக்கங்களை எழுப்பிய பெண்கள் மணிப்பூரில் அமைதி திரும்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். இதனிடையே இம்பாலில் நடைபெற்ற பெண்கள் போராட்டத்தின் போது திடீரென மோதல் வெடித்தது. இதனைத் தொடர்ந்து போலீசார் தேடியடி நடத்தியும் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியும் போராட்டக்காரர்களை விரட்டியடித்தனர். இதனால் அந்த பகுதியை போர்க்களம் போல காட்சியளித்தது. இந்த நிலையில் மணிப்பூர் மாநிலத்தில் நேற்று இரவு மீண்டும் தாக்குதல் சம்பவம் நடைபெற்றுள்ளது. பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மணிப்பூர் மாநிலம் காங்போக்பி மாவட்டத்தில் உள்ள சிஆர்பிஎஃப் முகாம் மீது நேற்று இரவு மர்ம நபர்கள் திடீரென தாக்குதல் நடத்தினர். மேலும் அங்குள்ள குடியிருப்புகளுக்கும் அவர்கள் தீ வைத்து எரித்தனர். இந்த சம்பவத்தில் பெண் ஒருவர் தீயில் கருகி பரிதாபமாக உயிரிழந்தார்.